ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கோயில்களுக்கு செல்ல முடியாத சமயத்தில் வீட்டிலேயே எள் தீபம் ஏற்றி வழிபடலாமா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதுதான் இதற்கான நேரடியான பதில். முதல்ல கோவில்களில் கூட போய் எள் தீபம் ஏற்றலாமான்னு கேட்டால் அதுவே கூடாது என்பதுதான் நம்முடைய சாஸ்திரம் நமக்கு வலியுறுத்துகின்ற உண்மை. இதனை எல்லோரும் அடிக்கடி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆன்மீக பெரியோர்கள் பலரும் இதனை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு எள்ளு தானியத்தை வந்து ஒரு சின்ன முடிச்சில் கட்டி ஒரு துணியில் வச்சு அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அதை ஒரு திரியாக்கி அதில் லேசாக எண்ணெயை ஊற்றி அதை கொண்டு போய் ஏற்றி வைக்கிறார். இவ்வாறு கோவில்களில் செய்வதும் கூட எதிர்மறையான பலன்களைத்தான் தரும். இவ்வாறு செய்ய சொல்லி நம்முடைய சாஸ்திர விதிகளில் எங்குமே காணப்படவில்லை. இது வந்து யாரோ ஒருவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இது சனியினுடைய தானியம் எள்ளு அப்படிங்கிற முறையில் அவர்களாக உருவாக்கி வைத்த ஒரு விஷயம்தானே தவிர, எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெயில்தான் விளக்கேற்ற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. எள்ளிலிருந்து உருவாகக்கூடிய எண்ணெய் என்பதைத்தான், எள்ளு என்பதை திலம் என்று சொல்வார்கள், அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயானது தைலம். அந்த தைலம் என்றால் நல்லெண்ணெய் என்று பொருள். இந்த நல்லெண்ணெயை கொண்டுதான் விளக்கேற்ற வேண்டுமே தவிர தானியத்தை முழுமையாக வைத்து விளக்கேற்றவே கூடாது. இந்த தானியம் என்பது, எள்ளுங்கிறது ஒரு தானியம் தானே, அரிசி கோதுமை மாதிரி அதுவும் ஒரு தானியம். இந்த தானியத்தை நேரடியாக எரிப்பதனால் அந்த ஜுவாலைங்கிறது வர்றது இல்லையா, அவ்வாறு நேரடியாக எரிப்பதனால் அங்கு வரக்கூடிய அங்கே வந்து ஒரு நேர்மறையான பலன்கள் என்பது நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா எள்ளு தானியம் என்பது சனியினுடைய தானியம் நமக்கு தெரியும், அதற்கு பின்னால் நிறைய தாத்பரியம் என்பது உண்டு. எள்ளு என்பது மகாவிஷ்ணுவினுடைய ரோமத்திலிருந்து உதிர்ந்தது அப்படின்னு சொல்லுவா. இது போக சனியனைத்தான் நாம் ஆயுஷ்காரகன் என்றும் சொல்லுவோம். அந்த ஆயுஷ்காரகனாகிய சனியினுடைய தானியத்தினை கொண்டுதான் நாம் முன்னோர் வழிபாட்டினையும் மேற்கொள்வோம் அல்லவா. அந்த எள்ளு தானியத்தை முழுமையாக எங்கே உபயோகிப்போம் சொல்லி பார்த்தோம்னா, எள்ளும் நீரும் கலந்து, எள்ளோட நீர் ஆபகான் சொல்லப்படக்கூடிய அந்த ஜலத்தினை கலந்து நாம் முன்னோருக்கு அவர்களுடைய தாகசாந்திக்காக செலுத்துவோம் அல்லவா. அதனை போய் அப்படியே முழுமையாக எரித்தல், அதாவது நீருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த அக்னியில் வச்சு எரிக்கிறது அப்படிங்கிறது முழுமையான தோஷத்தினைத்தான் தரும். இதற்கு எங்கே விதிவிலக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நவக்கிரக ஹோமம் அப்படின்னு பண்ணும் பொழுது அங்கே ஸ்வாகாகாரம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி அந்த நவக்கிரக ஹோமம் செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த நவதானியங்களை சமர்ப்பணம் செய்வார்கள். அந்த இடத்துல மட்டும்தான், அதாவது ஹோமத்திலிருந்து எழக்கூடிய அந்த அக்னிக்கு மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு என்பது உண்டே தவிர விளக்காக ஏற்ற சொல்லி எங்குமே சொல்லவில்லை. இதை ஆலயங்களில் போய் ஏற்றுவதும் தவறுதான். ஆலயங்களிலேயே அவ்வாறு ஏற்றக்கூடாது எனும் பொழுது அதே போல வீட்டிலே ஏற்றலாமா? நிச்சயமாக செய்யக்கூடாது. சரி சார், நான் எள்ளு முடிச்ச வச்சு நான் விளக்கேற்றல, ஆனால் சனிக்கிழமை தோறும் நான் அந்த சனியினுடைய அந்த கிரகம் இருக்கு இல்லையா, நவகிரகங்களில் அந்த சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது என்பது என்னுடைய வழக்கம். அங்கே போய் நான் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு இருப்பேன். இப்போது என்னால் இன்றைக்கி சனிக்கிழமை கோவிலுக்கு போக முடியல, நான் வீட்டிலேயே ஏற்றி வழிபடலாமான்னு சொன்னேன். நீங்கள் வீட்டிலேயே நல்லெண்ணெய் தீபத்தினை ஏற்றி வழிபடலாம், ஆனால் சனீஸ்வரனை வழிபட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன சுவாமி இருக்கோ, நீங்கள் ஒரு ராமர் படத்தை வச்சுருக்கேள், இல்லை ஒரு ஆஞ்சநேயர் படத்தை வச்சுருக்கேள், இல்லை ஒரு பரமேஸ்வரனுடைய படத்தை வச்சுருக்கேன்னு சொன்னால், அந்த படத்திற்கு முன்னதாக விளக்கேற்றி வைத்து எனக்கு வந்து ஏழரை நாட்டு சனிங்கிறது போயின்னு இருக்கு, சனிக்கிழமை என்னை வந்து கோவிலில் போய் விளக்கேற்ற சொல்லியிருக்கா, இன்றைக்கி என்னால் போக முடியல, அதனால் நான் இங்கே ஏற்றி வழிபடுகிறேன், அந்த சனியினால் உண்டாகக்கூடிய துன்பங்களிலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக என்ற பிரார்த்தனையோடு உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கே நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். இது எப்போன்னு சொன்னால், நம்மளால் இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்திலே
எள்ளு தானியத்தினை கொண்டு விளக்கேற்றவே கூடாது. எள்ளு மட்டுமில்லை, இதே பழக்கத்தை வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், கோதுமையை கூட தானியத்தை கட்டி கோதுமை விளக்கு அப்படிங்கிறத ஏற்றுறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் போய் நான் சூரியனுக்கு ஏற்றுறேன், பச்சை பயிரனை கட்டி வச்சு அதை கொண்டு போய் நான் வந்து புதன்கிழமையில் புதனுக்கு ஏற்றுறேன், கொண்டக்கடலையை கட்டி வச்சு அதை கொண்டு போய் நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குருவுக்கு ஏற்றுறேன்னு சொல்லிலாம் நிறைய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. எந்த தானியத்தினையுமே முழுமையாக கொண்டு விளக்கேற்றி வழிபடவே கூடாது, இது கண்டிப்பாக எதிர்மறையான பலனைத்தான் தரும். அதாவது விளக்கேற்றுறது அப்படின்னு சொன்னாலே எந்த எந்த எண்ணெயை கொண்டு ஏற்றலாம் என்பதை நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், பசு நெய் என்பது முதலாவதாக, இரண்டாவதாக பார்த்தோம்னா நல்ல எண்ணெய், இதுபோக இலுப்பை எண்ணெய் என்பது அது ஒரு நெய் வகையிலே சேர்ந்தது தான். இந்த இலுப்பை எண்ணெய் என்பதை ஒரு பரிகாரத்திற்காக ஏற்றலாம். இதுபோக எண்ணெய் என்ன தீபம் எது எதற்கு ஏற்ற வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு அந்த எண்ணெய்களை கொண்டு மட்டும்தான் ஏற்ற வேண்டுமே தவிர தானியத்தை கொண்டு ஏற்றவே கூடாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.